ஸோ நம்ம எல்லாம் குவாரண்டைன்ல இருக்கோம், யாரும் வெளியே வரதில்லை. இதுக்கு முன்னாடி ஐ மீன் இந்த இன்ஸ்டா, எஃபி, கூகுள், வாட்ஸ்அப் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம குவாரண்டைன்ல இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கோம் எனக்கு தெரியாது. ஆனா பட் நவ் வி ஆர் பிளஸ், ஏன்னா நம்மளுக்கு டைம் பாஸ்க்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு, அதே மாதிரி நாலேஜ் கெயின் பண்ண எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் வீடியோ கூட நாளைக்கும் அதை பார்க்க நீங்க இருக்கீங்க. உங்க அனைவரையும் நிறைய உங்களை சந்திப்பது ஒரு விஷயம். நான் உங்கள் முக்கியங்கள் எல்லாம் சொல்லிருக்கோம். ஸோ டோட்டல் இந்தியாவும் லாக்டவுன்ல இருக்கு, யாரும் வெளியே வரது இல்லை, வெஹிக்கல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, சுத்தமா எந்த ஃபேக்டரியும் ஆப்ரேட்ல இல்லை. ஸோ வந்து நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் எதுவுமே இல்லாம என்விரான்மெண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், டெல்லியில லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்குமே இருக்கக்கூடிய சுவாசிக்கக்கூடிய காற்று என்பது வந்து மிக மோசமாக இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த காற்று என்பது வந்து ரொம்ப தூய்மையா இருக்கு. இதே நிலைமை வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் நீடிக்குமானா கண்டிப்பா கிடையாது. ஆனா இதை வந்து இதை விட பெட்டரா இருக்கிறதுக்காக வந்து அரசாங்கம் வந்து நிறைய மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. ஆனா வந்து இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் இல்லாமே இருந்துகிட்டு இருக்கேன்னா தனிநபருடைய கான்ட்ரிபியூஷன். அதுவும் ரொம்ப தனிநபருடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு நம்ம இறங்கி வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம டே டு டே லைஃப்ல பண்ணக்கூடிய சில விஷயங்களை மட்டும் மாத்தி பண்ணாலே வந்து நிறைய விஷயங்களை வந்து சேவ் பண்ண முடியும், நிறைய பொல்யூஷன்ஸை கம்மி பண்ண முடியும், நிறைய லேண்ட் ஃபீல்ஸ் கம்மி பண்ண முடியும். ஸோ அதை மாதிரி நான் எடுத்திருக்க சில இதை மட்டும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். ஸோ வந்து முதல்ல நான் எடுத்திருக்கிறதுக்கு என்னன்னா வந்து நீரின்றி உலகங்கிறத வள்ளுவர் வாக்குமூலத்தை நன்று உணர்ந்த தமிழர்கள். அதை விட முக்கியமான விஷயம், போன சம்மர்ல வந்து தமிழ்நாடு பட்ட கஷ்டம், எந்த அளவுல நீரை சேகரிக்கணும், எந்த அளவுல நீரை கம்மியா செலவழிக்கணும், ரெயின் வாட்டரை வந்து பிடிச்சி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி எந்த அளவுக்கு வந்து நம்ம நிறைய கஷ்டம் பண்றோம் போன சம்மர்ல. ஸோ வந்து தண்ணியை யாருமே வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறதுனா எந்தெந்த வகையில தண்ணியை வந்து சேவ் பண்ண முடியுமோ அந்தந்த வகையில சேவ் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம வீட்டுல சார்ஜஸ் இருக்கும். ஸோ அந்த சார்ஜஸ் யூஸ்ல இல்லாத போது சுவிட்ச் பாக்ஸ்ல இருக்கும்போது அதை பிளக் அவுட் பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி தேவையில்லாம எரியக்கூடிய லைட் ஆஃப் பண்றதா இருக்கட்டும், அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய டெலிவிஷன், லேப்டாப், கம்ப்யூட்டர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாத போது டர்ன் ஆஃப்ல இருக்கட்டும், நம்ம வீட்டுல ரெகுலரா எரியக்கூடிய லைட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து காம்பாக்ட் ஃபோரன்சிக் லைட்டா இருக்கட்டும், கண்டிப்பா வந்து வெளியே போவோம், அதுக்காக வந்து வாகனங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம தனியார் வாகனங்களோ இல்ல வந்து ஏதோ வந்து தனியா நம்ம குடிச்சிட்டு போறதை விட கார் பூல்ல ஜாயின் பண்றதா இருக்கட்டும், இல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால வந்து ஏர் பொல்யூஷனும் வந்து கம்மி பண்ண முடியாது, ஃபியூல் ரிசோர்ஸையும் வந்து நம்ம கம்மியா யூஸ் பண்றோம். லேண்ட் ஃபில்லிங் அவாய்ட் பண்றதுக்கு வந்து இந்த டிஸ்போசபிள் இருக்கு பாத்தீங்களா, டிஸ்போசபிள் கப் நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ண கொடுப்பாங்க, ஆபீஸ்ல வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து நம்ம டீ வேணும்னா, ஸோ டீ காஃபி ஏதாவது வேணும்னா, ஸோ வந்து ஃபங்க்ஷன் நம்ம எல்லாம் தடுக்க முடியாது. நான் ஆஃபீஸ்ல என்ன பண்ணாலும் நம்மளே ஓம் செராமிக் டம்ளர் எடுத்துட்டு போய் அங்கே யூஸ் பண்ணுறாங்க, நம்ம லேண்ட் ஃபில்லிங் அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து நம்ம வீட்டில் வந்து வேஸ்டான பொருட்கள் எதாவது கீழே போட போறோம்னு இருக்கோம், உதாரணத்துக்கு சொன்னால் நியூஸ் ஓல்டு நியூஸ் பேப்பர், ஸோ அதெல்லாம் வந்து எந்த வகையெல்லாம் ரீயூஸ் பண்ண முடியும் பாருங்க. அதே மாதிரி வந்து கிராஃப்ட் நிறைய வந்துருச்சு, இந்த பொருளை வச்சு இவ்வளோ கிராஃப்ட் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ வந்து அந்த இது கீழே போடாமல் இருக்கிறனால அந்த லேண்ட் ஃபில்லிங் இருக்க முடியும், நம்ம வீடையும் டெக்கரேஷனாக வச்சுக்க முடியும், அதுவும் வந்து எந்த விதமான காஸ்ட் இல்லாமல். ஸோ வந்து அதையும் யூஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம வந்து கீழே போடுற வேஸ்ட் வந்து மோஸ்டா பிளாஸ்டிக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் டிஸ்போசபிள் ஆகிறதுக்கு 1000 இயர்ஸ் ஆகுது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு கீழே போடுற வேஸ்ட் வந்து பிளாஸ்டிக்காக யூஸ் பண்ணாதீங்க. சேவ் பேப்பர், நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நிறைய பேப்பர் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ பேப்பர் வந்து டீ மரத்துலேருந்து வருது நமக்கு நல்லா தெரியும். ஸோ வந்து மரத்தை காப்பாற்றினா தான் வந்து நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நல்லா இருக்கும். ஸோ வந்து எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பேப்பரை வந்து பிளான்ட் ட்ரீ, ஸோ வந்து சேவ் ட்ரீ இப்போ பிளான்ட் ட்ரீ. ஸோ வந்து மரங்கள் கம்மியாகிட்டே இருக்கு, டிஃபாரஸ்டேஷன் அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ வந்து அதனால குளோபல் வார்மிங் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ வந்து மரத்தை நடுறதுனால நம்மளுக்கும் நல்லது, நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் நல்லது. நம்ம வந்து இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம், ஏதாவது வெயிலாக இருக்குன்னா மற்ற நம்மளுக்கும் அது நிழல் தரும், மற்றவங்களுக்கும் நிழல் தரும். அங்கே எக்கச்சக்கமான பூச்சிகள் வாழும், அதே மாதிரி வந்து அங்கே வந்து பறவைகளும் அங்கே வந்து கூடு கட்டி வாழுங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அது பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டில் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அது டெம்பரேச்சர் 36 to 38 வைக்கிறதுனாலையும், அதோடைய ஃப்ரீசருடைய டெம்பரேச்சர் 0 to 5 இது பொல்யூஷன் கம்மி பண்ண முடியும். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அவன் இருக்கு பாத்தீங்களா, ஸோ வந்து அதை வந்து நியூஸ்ல இருக்கும்போது டோர் ஓபன் பண்றது மினிமைஸ் முடிஞ்ச அளவுக்கு மினிமைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விளையாட்டு பொருள் டாய்ஸ், இதை வந்து நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுப்போம், தெரிஞ்சவங்க பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுப்போம். ஸோ அப்படி வாங்கி கொடுக்கும்போது அது பிளாஸ்டிக் இருக்கிறத அது உடனா வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது, ஏன்னா பிளாஸ்டிக் வந்து டிஸ்போசபிள் ஆக பல விஷயங்களாகவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து வந்து நம்ம லிஃப்டை யூஸ் பண்ணுறது எல்லாம் அதிகமாக ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ணலாம், இவ்வளோதாங்க. ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும்னு ஆசை தான் ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தா ஏராளமான விஷயங்கள் இருக்கு, ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பாதுகாப்பும் நம்மளையும் பாதுகாப்பும் சென்று வருகின்றேன்.